இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபித்தபோது எனக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு இயேசுவின் தாமதம். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடப்பிக்க வேண்டிய அதிசயங்களுக்கு அவர் தாமதமாக இருக்கிறார். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? பிரியமானவர்களே, தேவன் ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, தன்னை பயக்கிறவர்களை தண்டிப்பதற்கு அவர் ஒரு நாளும் தாமதியார் என்று சொல்லுகிறது. யாராவது தேவனுக்கு உரமா செயல்பட்டா, தேவனை எரிச்சல் முட்டினா, தேவனை கோபப்படுத்தினா, அவர் அவங்களை தண்டிக்கிறதுக்கு தாமதமே பட மாட்டார், உடனே தண்டிச்சிருவார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 7:10. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். தாமதிக்காமல் அவர்களை அவர் தண்டிப்பார். அதே போல பாருங்கள், நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல தீரு சீதோன் பிறகு பெலிஸ்தியா இதெல்லாம் குறித்து பைபிள் இருக்குது. நான் தண்டிக்காம விட மாட்டேன், தண்டிக்கிறதுல தாமதம் பண்ண மாட்டேன்னு சொல்றார். இஸ்ரேல் தேசத்தை குறித்து மக்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை எசேக்கியேல் சொல்லுகிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார். என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் என்ன சொன்னனோ அது நடக்கும். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். சொல்லு, ஏமாந்திர வேண்டாம். நான் சொன்னது நடக்கும். நான் தாமதிக்காமல் அதை செய்வேன், அந்தந்த காலங்களில் கரெக்டா செய்வேன் கர்த்தர் சொல்றார். யோவேல் புஸ்தகம் 3:4 நீங்க வாசிக்கின்ற போது, தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, உங்களுக்கும் எனக்கும் என்ன, இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ, இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ, இப்படி எனக்கும் சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய், நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். நான் தாமதிக்க மாட்டேன், நான் லேட்டாவே நினைக்காதீங்க, கரெக்டா பண்ணுவேன்ற ஆண்டவர். அவரை எரிச்சல் மூட்டுகிற, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்கள் செய்கிற போது, அன்பிற்குரியவர்களே, அவர் தண்டிப்பதற்கு தாமதமாக இருக்க மாட்டார். அதே போல அவருடைய ரட்சிப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு, அது ஒரு நாள் தாமதிப்பதில்லை என்று ஏசையா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். 46:13 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், தூரமாய் இருப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் அந்த ரட்சிப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். அதே போல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் அந்த தரிசனம் தாமதிப்பில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. ஆபகோக்கு 2:3 அது தாமதிப்பதில்லை என்று முடிகிறது. அவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், அவர் வெளிப்பாட்டை கொடுத்தார், அதில் அவர் தாமதம் செய்வதில்லை. பிரியமானவர்களே, ஆனால் சில நேரங்களில் அவர் நம்முடைய விஷயத்திலே தாமதம் பண்ணுகிறார். ஏன்? ஒரு குறிப்பாக ஒரு காரியம் சொல்லணும்னா, அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தாமதித்தால் தவறு நடக்கிறது, தேவன் தாமதித்தால் நன்மை நடக்கிறது. அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்முடைய விஷயத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அவர் செய்யாமல் தாமதமாய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதக்காரன் தாவீதுடைய வரிகளை பாருங்கள். 2 சங்கீதத்திலே ஒரே விஷயத்தை பாடுகிறான். ஒன்று 40:7, இன்னொன்று 70:7. 40:17, 70:5 ரெண்டும் ஒரே வசனங்கள் தான். ஏறத்தால வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிற, என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, தாமதியாதையும். 75 அதே தான் சொல்ற, தாமதிக்க வேண்ட ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரம் செய்யுங்க, நான் மனநொந்து போயிருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், பெரிய சங்கடத்தோடு இருக்கிறேன், தயவு செய்து தாமதிக்காமல் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா,
என் அன்பு சகோதரி நீங்களும் கூட என் வாழ்க்கையில் ஆண்டவர் தாமதிக்காம இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு என்ன வாஞ்சிக்கலாம். கொஞ்சம் பொறுங்கள். தானியேலும் அவிதமாய் ஜெபிக்கிறார். தானியேல் புஸ்தகம் 9:19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். தயவு செய்து தாமதிக்காமல் செய்து விடும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்காக, உம்முடைய மக்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை தயவு செய்து தாமதிக்காமல் செய்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் பல விஷயங்களிலே நாம் விரும்புகிறதுக்கு எதிராக, நாம் விரும்புகிறதற்கு மாறாக அவர் தாமதம் செய்கிறார். ஏன்? நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதன் தாமதித்தால் தவறு நடக்கிறது, தேவன் தாமதித்தால் நன்மை நடக்கிறது. மனிதன் தாமதித்தால் தீமை நடக்கிறது, தேவன் தாமதித்தால் நன்மை நடக்கிறது. யாத்திரையாக புஸ்தகம் 32:1 மோசே வர தாமதித்த போது அங்கே விக்கிரக ஆராதனை துவங்கியது. மோசே வர தாமதித்த போது அந்த எக்ஸாக்ட் டைம்ல மக்கள் எதிர்பார்த்தது போல அவன் வரவில்லை என்று நினைத்த மக்கள் விக்கிரக ஆராதனை செய்ய துவங்கினார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். ஆனால் தேவன் தாமதித்தால் அங்கே ஒரு பெரிய நன்மை நடக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு இதுதான், தேவன் தாமதித்தால் என்ன நடக்கும், ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவிதத்திலிருந்து, அவருடைய ஊழியத்திலிருந்து, அவர் பரமேறதுக்கு பிறகு உள்ள இனி வரக்கூடிய காலங்கள் வரை உள்ள ஒரு விஷயங்களை, 5 விஷயங்களை நான் உங்களோடு கூட தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். 1, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் அவர் தாமதிப்பதற்கான முதல் காரணம், அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானம் உள்ளவர் என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவனை, ஏதோ நான் இயேசு கிறிஸ்துவை ரட்சித்தாருங்க, நான் இயேசுவை தொழுது கொள்கிறேன் இல்ல, நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பழையற்பாட்டு காலத்திலே சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ சொன்னார்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிப்பார். தானியேலை குறித்து தரியராஜா சொல்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிப்பார். பவுல் சொல்கிறான், ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்கிறார். அவர் அடையாளப்படுத்துகிறார், அட்ரஸ் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தாமதம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் இயேசு, நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தகப்பன் இயேசு, நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். சபைக்கு வெளியில இருக்கிறவங்களை விட நமக்கு உரிமை அதிகம் என்று கருதுகிறோம். எனக்கு செய்யாமல் யாருக்கு இயேசு செய்ய போகிறார் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. எனக்கு செய்யாமல் யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் என்ற சிந்தை எனக்கு வருகிறது. அவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரிடத்தில். ஆனா நம்ம விஷயத்துல அவர் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? இப்பொழுது வேதாகமத்துக்கு நாம் திரும்புவோம். லூக்கா நற்செய்தி நூல் 2:43 பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய ஏசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இவர்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாசிக்கலாமே. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இங்கே ஒரு சுணக்கம் இயேசுவினிடத்தில். அப்பொழுது இயேசுவுக்கு 12 வயது. அவர் ஏன் தாமதித்தார்? ஆண்டவர் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? 12 வயசு சிறுவன், தாய் தகப்பனோடு போகல, அங்கே அவர் தாமதம் ஆகிவிட்டார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு நாள் கழிந்த பிறகுதான் இயேசுவை காணவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் தேடுகிறார்கள். திரும்பி அவர்கள் வந்து எருசலேமை தேடிய போது வாசிக்கலாம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினவவும் கண்டார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய மாறுத்தரங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் கல்விமான்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசி தன்னுடைய புஸ்தகத்திலே
நான் நினைக்கிறேன் ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் ஸ்தானத்தில் இருந்தது அன்னை மரியாள், தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தது தந்தை, தங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். சிறுவன் இயேசு என் பிள்ளை என்று உரிமை கொண்டாடுகிற அந்த தாய், அவளுக்கு தெரிய வேண்டும், அந்த பெண்மணிக்கும் தெரிய வேண்டும், அந்த அந்த அன்னை மரிக்கும் தெரிய வேண்டும், இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் அறிந்திருக்கிறவர். என் வயிற்று ஏற்கனவே தெரியும், ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தரை விளங்க பண்ணுகிறார். நீங்க காணா ஒரு திருமண வீட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பம் திராட்சரசம் இல்லை என்று சொன்ன போது, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை. அங்கே கூட தன்னுடைய தாய் தான், ஆனால் தான் யார், தனக்கும் தன்னுடைய தாய்க்கும் உள்ள சரீர பிரகாரமான தொடர்பு என்ன, ஆவிக்குரிய தொடர்பு என்ன என்பதை எல்லாவற்றையும் அவர் மிக தெளிவாக விளங்கி காட்டுகிறார். தன்னுடைய மகன் தான், ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த இயேசு சர்வஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் உணர்ந்து நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் அவர் நம்முடைய விஷயத்திலே தாமதம் பண்ணுகிறார். ஏன் தாமதிக்கிறார், செய்ய வேண்டியதை ஏன் செய்யலன்னு சொன்னா, நான் இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும்தற்காக. ஒவ்வொரு முறையும் நம்முடைய லைஃப்ல தாமதம் ஏற்படுகிற போது அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாமதிக்கிறாரா, ஏன் தாமதிக்கிறார் சொன்னா, இன்னும் நீங்கள் அவருடைய ஞானத்தை அவருடைய அறிவை நீங்கள் உள்ளார்ந்து நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியும், ஐ நோ ஹிம், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், அவர் சர்வ ஞானம் உள்ளவர்னு வாயில சொல்லலாம், ஆனா நீங்க அனுபவிக்கணும், அவர் எத்தனை ஞானம் உள்ளவர் என்பதை நீங்கள் அனுபவிக்கணும், உங்களுடைய உணர்வுல பொங்கி வழியணும் அவர் ஞானம் உள்ளவர் என்பதை. பிரியமான உங்களுக்கு கும்பதாக சொல்லுகிற போது நான் அதை உணர்ந்து பேசுகிறேன், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். He knows everything. என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். ஆகவே கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார், ஏன் தாமதிக்கிறார், ஏன் என் விஷயத்துல லேட்டா இருக்கிறார், சோர்ந்து போகாத, முறுமுறுக்காத. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்வதற்கு நீ தாமதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் தாமதிப்பதனுடைய நோக்கம், நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுனுடைய தாய் தான், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற யோசிப்பி, மகனை ஏனங்களுக்கு பிடி செய்தாய். அங்கே அவர்கள் ஒரு வித்தியாசத்தை இயேசுவிடத்தில் கண்டார்கள். என்ன வித்தியாசம், மூத்தவர்களுக்கு உண்பதாக, அறிவார்ந்த மக்களுக்கு உண்பதாக, ஞானமுள்ளவர்களுக்கு உண்பதாக, 12 வயசுல இயேசு பேசக்கூடிய ஆற்றல் உடையவராக இருந்தார். இது வெறுமனே படிப்பதனால் வரக்கூடியது அல்ல. நான் சில சொல்ல கேட்டிருக்கிறேன், 12 வயசுல அவர் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டார் இருக்கலாம், ஆனால் மற்றவருடைய கண்களிலே அவர்கள் பார்க்கிற பார்வை வேறு, மரியாளுக்கும் யோசிப்புக்குள்ள பார்வை வேறு. அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகனுடைய ஸ்டஃப் என்ன இருக்குன்னு தெரியும், யோசிப்பு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும், தன் மகன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அளவை கடந்து அவர் ஞானமுள்ளவராய் பேசுகிறார், அறிவுள்ளவராய் பேசுகிறார். 12 வயசுல எல்லாம் அவருக்கு தெரிகிறது, ஹி நியூ, எல்லாம் தெரிகிறது. ஆகவே அவர்கள் ஒன்றை அறிந்து உணர்கிறார்கள், 12 வயசுல நம்முடைய இந்த இயேசு குமாரன் சாதாரணமானவர் அல்ல, இவர் சர்வஞானம் உள்ளவர், சர்வாரி உள்ளவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தாமதிப்பதற்கு 2வது காரணம் என்னவென்றால், தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலம் மகிமைப்படுவதற்காக. யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே 5வது வசனம் துவக்கம் நாம் வாசிக்க கேட்போம். 2வது வசனம் தொடங்கி வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவனிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள். இங்கே இயேசுவினுடைய சுணக்கத்தை பார்க்கிறோம். சுணக்கம் என்பது ஒரு கலோக்கியலான தமிழ் வார்த்தை. அவர் தாமதிப்பதை பார்க்கிறோம். நேசிக்கிற ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், நேசிக்கிற ஒருவனுக்கு உடல்நிலை சரி என்றால் உடனே சென்று விட வேண்டும்.
ஆனால் இயேசு பின்னும் இரண்டு நாள் தங்கினார். என்ன கல்நெஞ்சக்காரர்! இந்த லாசரு மார்த்தாள் மரியாள் எப்படி எல்லாம் இயேசுவை நேசிச்சாங்க. ஆனா அந்த இயேசு அவன் வரணும்னு தோணிச்சா பாரு, ரெண்டு நாள் ஆச்சு, தாமதிக்கிறாரே. அவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால், அவர் தாமதிக்கிறதுனாலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யாம தாமதிச்சுட்டே இருக்கிறாரா? என் வாழ்க்கையில அவர் இன்னும் நிறைய காரியத்தை செய்யணும் எதிர்பார்க்கிறேன், ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், தாமதமாக இருக்கிறார். என் வாழ்க்கையில அவர் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்பட போகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. தாமதம் என்பது உன் வாழ்க்கையில தோல்வி இல்லை, அது மகிழ்ச்சி. தாமதம் என்பது நீ தோற்று விட்டாய் என்பதற்கு அடையாளம் இல்ல, ஜெயிக்க போகிறாய் என்பதற்கு அடையாளம். ஆகவே ஏன் இயேசு தாமதமானார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, உங்கள் மூலம், என் மூலம். அவர் தாமதிப்பதற்கான மூன்றாவது காரணம், விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. இந்த 11வது அதிகாரத்திலே நீங்க அதை பார்க்கலாம். என்னன்னா 45வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாய் யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த தாமதம் ஏற்பட்டதுனால அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாங்க. ஆனால் இதற்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி வேறு. லூக்கா நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அடுத்த ஒரு வசனம், அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க, என்ன கனெக்ஷன் சொல்றேன். 8வது அதிகாரத்தின் 40வது வசனம், இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு வருவார் என்கிற எண்ணத்தோடு நிறைய மக்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஏனால் இயேசு அவங்க எதிர்பார்த்த டைம்ல வரல, ரொம்ப லேட்டா தான் வரார். ஆனா ரொம்ப நேரம், they waited a long period, நிறைய நேரங்கள் அவங்க காத்திருந்தாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த 8வது அதிகாரத்துல இவங்க யாரு, காத்திருந்தவங்க யாரு, இவங்க விஷயத்துல ஏன் தாமதமா ஆண்டவர் வந்தாரு அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாம் ஒரு சூப்பர் அவர் மெசேஜை கேட்டோம். என்ன மெசேஜ் கேட்டாங்க அப்படின்னா, வேத வசனத்தை அடிப்படையாய் உள்ள ஒரு மெசேஜ் கேட்டாங்க. ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு தூவினான், சில விதைகள் வழியருகே விழுந்தன, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தன, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன என்றதை சொல்லிட்டு, இந்த கர்த்தருடைய வசனம் சிலர் மேல விழுகிறது, அது வழியருகே பிசாசு பொறுக்கிட்டு போயிடுறான், சில கல்களுக்குள்ளே நெருக்கடி வரும்போது விட்டுடுறாங்க, முள்ளுகளுக்குள்ளே, இதெல்லாம் சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிக்கும் போது கூட்டம் நிறையா இருந்ததுனால அவருடைய தாய் சகோதரர்களாக அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அவருக்கு தகவல் சொல்கிறாங்க, ஆண்டவரே, உங்களுடைய சகோதரனும் சகோதரியும் தாயும் வெளியில் அவங்க காத்திருக்கிறாங்க, பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் சொன்ன வசனம் 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர், எனக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர், என்னுடைய மதர் ஃபாதர்லாம் யாருனா, இந்த வசனத்தை இப்ப நான் சொன்னல ஒரு பிரசங்கம், விதை ஓமானு சொன்ன பாருங்க, இந்த வசனத்தை கேட்டீங்க இல்லையா, இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் எனக்கு ரிலேட்டிவ்ன்றார். என் ஃபேமிலி மெம்பர், ரிலேட்டிவ்னு கூட சொல்லலை, குடும்பத்தினர். இயேசுவின் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். பிரியமானவர்களே, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவை தேடி வர மக்கள் வருகிற சம்பவம், தேடி வருகிறார்கள்னு சொன்னால், நான் பார்த்த வரைக்கும் மேஜராக 3 விஷயத்துக்காக ஆண்டவரை மக்கள் தேடி வந்தாங்க. 1, அற்புதத்துக்காக, அதிசய ஆண்டவர் நிறைய அற்புதம் அதிசயம் செய்கிறார்ன்றதுக்காக திரளான கூட்டம் அவரை நெருக்குச்சு. அற்புத அடையாளம் ஆண்டவர் செய்கிறார்ன்றது, இயேசு பின்னாடி போனால் சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அதற்காக வருகிற ஒரு கூட்டம். 2வது, இயேசுவுக்கு பின்னாடி எதுக்காக கூட்டம் வந்துச்சு அப்படின்னா, அப்பம் சாப்பிட்டதுனால. இது 6வது அதிகாரத்தில் இருக்குது, யோவான் 6வது அதிகாரத்தில் இருக்குது. முதல்ல கூட்டம் குடிச்சு எதுக்குன்னா, அற்புதம் அடையாளம் அதிசயத்துக்காக. இன்னொரு கூட்டம் குடிச்சு வெறும் அப்பத்துக்காக கூட்டம் குடிச்சு, அற்புதத்துக்காக கூட இல்லை, அப்பத்துக்காக. அதுதான் அவர் சொல்றாரு 6வது அதிகாரத்தில், என்ன சொல்றாரு, அற்புதம் நடந்ததுனால அல்ல, அற்புதத்துக்காக கூடுற கூட்டத்தை கூட ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, ஆனா இந்த கூட்டம் சாப்பாட்டு கூட்டம். 26வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். ஏன் தேடுறீங்கன்னா, நீங்க அற்புதத்தை கண்டதினால தேடலப்பா, அப்பம் புசித்து
திருப்தியானதினாலே வசனத்தை கேட்டதினால கூடுறாங்க பாருங்க இந்த குரூப் சோ இந்த பீப்பிள் ரொம்ப முக்கியமான பீப்பிள் ஆண்டவருக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடுறாங்க பல காரணத்துக்கு அற்புதத்துக்காக தேடுறாங்க அப்பத்துக்காக தேடுறாங்க ஆனா இந்த கூட்டம் ஜீவ அப்பத்துக்காக தேவனை தேடுற கூட்டம் அவர் பிரசங்கம் பண்ணி ஃபுல்லா பிரசங்கத்தை கேட்ட கூட்டம் எப்படா மறுபடியும் பிரசங்கத்தை கேட்கலான்னு ஆவலா காத்திருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவர் 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 அவங்க எதிர்பார்த்தது மாதிரி உடனே வரல அவர் தாமதிக்கிறார் ஏன் அப்படின்னா வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது அவர்கள் இன்னும் விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நேரடியாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கான டைம் இன்னும் வரல அதுக்கு அவர் காத்திருந்தார் நான் சொல்றேன் நல்லா புரியணும் எட்டாம் அதிகாரத்துல நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்ட மக்கள் அந்த பிரசங்கத்துல லைட்டு போய் மறுபடியும் அவரிடத்திலிருந்து அந்த மேன்மையான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவருக்காய் காத்து இருக்கிறார்கள் அதுக்குள்ள ஒரு படகேறி இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒரு அற்புதம் செஞ்சுட்டு வர்றார் ஒரு பிசாசு பிடிச்சவங்க சோத்தை கொடுத்துட்டு வர்றார் ஆனால் இவங்க எதிர்பார்த்தது போல அவர் சரியான சமயத்துக்கு வரல அவங்க ரொம்ப நேரம் காத்து இருக்கிறாங்க அவர் லேட்டா தான் வர்றாரு ஏன் லேட்டா வர்றாருன்னா இந்த தேவ வார்த்தைகளை கேட்ட இந்த சமூகம் இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் விசுவாசத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள என்பதற்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷெடியூல் பிதா போட்ட ஷெடியூல் இன்னும் டைம் இருக்கு எப்போதுமே தேவன் தன்னுடைய ஷெடியூல தான் அவர் செய்வார் மக்கள் ஷெடியூல் அவங்க ஒன்று போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா பிதாவுடைய ஷெடியூல் இன்னும் வரல அவருடைய நிகழ்ச்சி நிரல் இன்னும் வரல அவர் வகுத்து கொடுத்திருக்கிற டைம் டேபிள் படி அவர் வருவதற்கு தாமதிக்கிறார் வந்த உடனே மக்கள் அவரை சந்தோஷம் அதைத்தான் நீங்கள் லூக்கா 8:40 வாசிக்கிறேன் மறுபடி வாசிக்க கேட்போம் இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் மகிழ்ச்சியாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அவ்வளோ ஹாப்பி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாய் அவரை ஏற்றுக்கொண்டார் அப்படி அந்த கூட்டம் அப்படியே அவரை பின்தொடர்ந்து போகுது அப்போ ஒரு தலைவன் வந்து இயேசுவின் பாதத்துல விழுகிறான் ஐயரே என் மக மரணப்படுக்கையில் இருக்கிற வந்து சுகப்படுத்தணும் அவர் அவன் வேண்டுதலை கேட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெண் ஒருத்தி 12 வருஷம் பெரும்பாடு அவள் கூட்ட நெரிசல்ல அவரை சந்திக்க முடியாது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயினும் தொட்டால் சுகம் பெறுவேன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அவளுக்கு சுகம் கிடைச்சது இப்பொழுது அவள் முன் வந்து சாட்சி சொல்லுகிறாள் நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா இனிமே கவலைப்படாத சமாதானமா இருமா உனக்கு இனிமே இந்த பிரச்சனை இருக்காது விசுவாசத்தோட உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது பயப்படாதுன்னு சொல்லி அவளை இது வந்து விசுவாசத்தை பெறுவதற்கு ஒரு மனுஷனுடைய சாட்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார் இப்போ அந்த யவீருடைய வீட்டை நெருங்கி போய் கொண்டிருக்கிற போது அங்கிருந்து ஆட்கள் ஓடி வருகிறார்கள் தலைவா நம்முடைய இயேசு போதகரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய மகள் ஏற்கனவே மர்கையா போய் சேர்ந்துருச்சையா உன் மக இனிமே நம்ம ஐயா குருவானவரை போதகரை நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொன்னாங்க இயேசு அந்த எதிரை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லிட்டு அந்த வந்திருக்கிற கூட்டத்தை எல்லாம் வெளியில நிறுத்திடுறார் சீசர்களையும் 3 பேரை தான் கூட்டிட்டு போறார் உள்ளர போறார் அங்க போன உடனே எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க செத்து போனதுனால அழுகாதீங்க அவள் சாகல நித்திரையா இருக்கிறாள் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க அதை சொன்னதுனால எல்லாம் சிரிச்சாங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பினார் வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு தளி தகுமின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய சிறு பெண்ணுடைய கையை பிடித்து தூக்கி உயிருள்ளவராக காண்பித்தார் இந்த வெளியில போனாங்க பாருங்க வெளியில போனவங்களும் இயேசுவோட வந்தாங்கல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது அவருடைய பிரசங்கத்தை கேட்டு காத்திருந்தவரோடு வந்தவங்க இருக்காங்க பாருங்க இவங்களும் மெர்ஜ் ஆகிறாங்க இயேசு உள்ளர அந்த அற்புதம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்டு வர்ற வழியில அற்புதத்தை எல்லாம் பார்த்த அந்த கூட்டத்தோடு உள்ள இருக்கிற கூட்டம் உள்ள என்ன நடந்துச்சு பாருங்க செத்து போச்சு அந்த பிள்ளை அந்த பிள்ளை வந்து தூங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி உங்க குருவானவர் சொல்றாரு ஆனா அந்த அம்மா பொண்ணு சாகல இந்த டாக்டர்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க செத்து போச்சுன்னு ஆனா உங்க குருவானவர் சொல்றாரு உயிர் அது சாகலம்மா அது நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாங்க இது என்ன பைத்தியக்காரத்தனம் இது வந்து வேடிக்கை இல்லையா எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தைகளை இயேசுவை பின்தொடர்ந்து ரொம்ப நேரமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிரசங்கத்தை கேட்டவருடைய வார்த்தை கேட்ட மக்கள் கேட்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்றவர்கள் யோசித்திருக்கலாம் இன்னும் சிலர் அதரியப்பட்டிருக்கலாம் அவிசுவாசம் இருக்கு அதாவது நம்பிக்கை இழந்து கூட போயிருக்கலாம் இப்பொழுது இயேசு அந்த பிள்ளையை உயிருள்ளவராக காண்பித்த பிறகு இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லாதென்றார்
ஆனா எப்படி தெரியாம இருக்கும் பாருங்க அவர் நிறைய இடத்துல இது யாட்டின் சொல்லாதம் பாரு மத்தவன் சொல்லிடுவான் வெளியில வந்து பார்த்தா இந்த பெண் உயிரோட வந்துட்டது வந்து அந்த ஏற்கனவே உள்ள இருந்த செத்து போனாங்கன்னு டிக்ளரேஷன் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இது அற்புதம் தான் அதிசயம் தான் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு வருகிற போது ஒரு பெண் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல தொட்டபோது சுகம் கிடைச்சன்னு சாட்சி கொடுத்தா இங்க ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறது என்பதை பறைசாற்றினார்கள் இந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் வெறும் வார்த்தையின் அறிவு மாத்திரம் இல்லை அந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தையும் கற்றுக்கொண்டார்கள் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடன் விசுவாசம் வரும் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் ரோமர் 10:17 இல்லை விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் ஸோ இந்த விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் இணைஞ்சிருக்கணும் வசனத்தை கேட்டவங்க விசுவாசத்தில் ஊறணும்னு கர்த்தர் நினைச்சாரு ஆகவே தாமதிச்சார் நாலாவது ஏன் அவர் தாமதிக்கிறார்னா வாஞ்சியுள்ளவர்களை தம்பக்கம் சேர்த்துக் கொள்வதற்காக தாமதிக்க உங்ககிட்ட என்ன மாதிரி வாஞ்சி இருக்குது எப்படி நீங்க தேவனை பின்பற்றுறீங்க சிலர் சும்மா பாருங்க சும்மா சாதாரணமா பின்பற்றுவாங்க வாஞ்சை ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும் நீங்க வாஞ்சியோடு கத்தர் தேடணும் அப்படின்னு கத்தர் விரும்புகிறார் நீங்க வாஞ்சியோடு கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தேவன் மேலே நமக்கு வாஞ்சை எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஆண்டவராகிய தெய்வம் நீங்கள் வாஞ்சையோடு அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார் இது நல்ல அருமையான வேலைக்காக நன்றி நீர் எங்களுடைய விஷயத்தில் தாமதிக்க மாட்டீர் அப்படி தாமதித்தாலும் எங்களை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தாமதிக்கிறீர் அதை நீங்கள் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன்